அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவலம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன், கார்த்திகை மாத பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். கார்த்திகை மாதம் மொத்தம் 30 நாட்கள் உள்ளடக்கியது. 17/11/2023 முதல் 16/12/2023 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்கள். கார்த்திகை 11 பௌர்ணமி தினம், கார்த்திகை 26 அமாவாசை வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கன்னி ராசி கால புருஷனுக்கு 6வது ராசி, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது இந்த ராசிக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்கள், அதாவது ராசிநாதன் புதன் 3வது இடத்தில் இருக்கிறார், ராசியில் கேது, 7வது ராகு, 8வது குரு, 5வது சனி பகவான், 2வது இடத்து அதிபதி சுக்கிரன், 2/15 தேதிக்கு பிறகு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். ராசியில் கேது இருக்கிறார். இது நாள் வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயும் தனியாக போக மாட்டீங்க, ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸு கூட தான் போவீங்க. உதாரணமாக ஆஃபீஸில் கேன்டீன் போகிறீங்கன்னா 4 பேரால் சேர்ந்து போவீங்க. இப்போ பார்த்தா தனியாக போய் நிற்பீங்க. என்னப்பா ஏன்பா போயிட்டீங்க தனியாக இருக்கீங்கன்னா, தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி இந்த கேது அப்படி பண்ணி விட்டுருவார். அப்படி ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கேது பகவான் உங்களுக்கு ஞானகாரகன்னு சொல்லலாம். ஞானகாரகன் அப்படின்னு சொன்னால் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும். கோயில் குளங்களுக்கு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த 2வது இடம் என்று சொல்லக்கூடிய இந்த 2வது இடத்தை குரு பார்க்கிறார். கேது பொறுத்தவரையிலையும் ராசியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இருக்கிறத சுருக்குவார். உங்களை வந்து வழக்கமாக நீங்கள் வந்து ஒரு பிராட் மைண்டாக இருப்பீங்க, நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க, நல்ல இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறத சுருக்குவார். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு எதையும் வந்து பெருசாக ஈடுபட மாட்டீங்க, உங்களை நான் நீங்களே தாழ்த்தி கொள்வீர்கள். ஆனால் இப்போது நமக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, நம்ம என்னத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு நெகட்டிவாக தீர்ப்பு திங்க் பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும். இந்த 2வது இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் சுபீட்சம் ஏற்படும். நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்க போகும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. வாக்கு சாதுரியமுடைய இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு, அதாவது உதாரணமாக ஒரு வழக்கறிஞர் இருக்கார், நல்ல ஆர்குமெண்ட் பண்ணுறார், நல்லா இவ்வளோ நல்லா எங்கேப்பா இருந்தார் இவர், இவ்வளோ பிரமாதமாக ஆர்குமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம். ஆசிரியராக இருக்கலாம், ஜோசியராக இருக்கலாம், சொற்பொழிவாளர்களாக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பணம் பல வகையில் வரும். 2வது இடத்து அதிபதி 2வது ஆட்சி பீடத்தில் இருக்கார். பொருளாதார மேன்மை சுபீட்சம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். ஆனால் 7வது ராகு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், அது வேற. இருந்தாலும் 2வது இடத்தில் குரு, 2வது இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார சிக்கல் எதுவும் இருக்காது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், வீட்டில் விருந்தினுடைய வருகையால் வீடே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 3வது இடம் கம்யூனிகேஷன் பாவம், செவ்வாய். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
கல்விக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார். மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம், வண்டி வாகனங்களால் ஆதாயம், பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். சொத்து பத்து விற்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தொழில் அமைஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த மாதம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின் சொல்லலாம். குலதெய்வத்தின் அனுகிரகம் அப்படின் சொல்லணும். அடுத்தது ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ராகு இருக்கிறார். அப்போ நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும். கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். கூட்டு தொழிலும் சுமாராக தான் போகும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு. நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அக்கம் பக்கம், எதிர் வீடு, பக்கத்தோடு, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்பாகவே கிளம்புவாங்க. இவ்வளோ நல்லா ஆதரவாக இருந்தவங்க இப்போ எதிர்ப்பாக இருக்கிறாங்களேன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் ஒரு சிலர் வெளிநாடு போகணுங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார் இந்த ராகு பகவான். அப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போயிட்டிங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிவீங்க, அது ஒன்று தான் மைனஸ். மற்றபடி எல்லாம் பாசிட்டிவ் ஆகிடும். நல்ல காசு பணம் பார்ப்பீங்க, சம்பாத்தியம் பார்ப்பீங்க, எந்த குறையும் கிடையாது. அது இந்த கன்னி ராசி அன்பர்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பு படி இப்போ நீங்கள் வெளிநாடு போகணும்னு விதி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தையும் நீங்கள் வெளிநாடு போவீங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எங்கே போனாலும் பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு முன்னே நிற்கும் உங்கள் நாளில் அங்கே போய் இப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். எட்டில் குரு. எட்டாம் இடங்கிறது நல்ல இடம் இல்லை தான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்வை பலம் நல்லது செய்கிறார். அப்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். வராக்கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா மூணாம் இடத்தில் இருக்கார் புதன். பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குற பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். இந்த செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற அரசு அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட, ஏன்னா செவ்வாய் எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறார் உங்களுக்கு, அப்போது ரொம்ப சிறப்பு இல்லையா? அப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், இப்படி எல்லா சலுகைகளும் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. பதினோராம் இடம் சனி பகவான் இருக்கிறார். இப்போ பதினோராம் இடம் சனி இருக்கான்னு சொன்னால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். மற்றபடி உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் சனி பார்வை இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். சனி பார்வை இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறார். சூப்பர். குரு பன்னெண்டாம் வீட்டை பார்க்குன்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லணும். இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 8, 9, 10, 11, 8, 9, 10 இந்த மூணு நாளும் சந்திராஷ்டம நாளாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யணும், துர்கையை வழிபாடு பண்ணணும்,
குருமார்களை வழிபாடு பண்ணணும். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை அர்ச்சனையை பண்ணிங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு வாரம். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும், ஒன்றும் குறை கிடையாது. சில பிரச்சனைகள் வரும், மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், நல்லதாகவே நடக்கப் போகுது. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஓரளவுக்கு நன்மைகள் பல நடக்கக்கூடிய ஒரு மாதம்.